அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரமட்டு செயன்முறை திறன்களும் தொழில்நுட்ப திறனும் பாடத்தில் எங்கள்கிட்ட நாங்கள் பார்க்க போகிறோம் உணவு. அதாவது பார்த்தீங்களா இருந்தா எங்கள் விவசாய நடவடிக்கைகளில் அறுவடைக்கு பின்னரான இழப்புகளை இயலுமான அளவு குறைத்தல் அல்லது தவித்தல் தொடர்பான இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தா அறுவடைக்கு பின்னரான செயற்பாடு விவசாய நடவடிக்கைகளில் அறுவடைக்கு பின்னரான செயற்பாடுண்டா என்னன்றதை நாங்கள் முதல்ல பார்க்க வேணும். இப்ப பாத்திருந்தீங்களா இருந்த தரம் ஆறு ஏழில செய்முறை ரீதியான செயற்பாடாக நாங்கள் செய்கின்ற அதே நேரம் எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டுல பாத்தீங்களா இருந்த செயற்திட்ட ரீதியிலான செயற்பாடாகத்தான் நாங்க இடம்பெறுகின்றது. எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டுல செயற்திட்ட ரீதியிலான செயற்பாடாகத்தான் நாங்க காணப்படுகின்றது. ஆரம்பத்துல பாத்தீங்களா இருந்தா நாங்கள் வீட்டு தோட்டம் செய்கிறோம். ஏழாம் ஆண்டுல பாத்தீங்களா இருந்தா வீட்டு தோட்டத்துக்கான அந்த அறுவடைகள்ல இருந்து அடுத்த போகத்துக்கான செயற்பாடு நாங்கள் எவ்வாறு மேற்கொள்வோம் என்பது தொடர்பாக பார்த்தது. எட்டாம் ஆண்டுல இவற்றை தொழில்நுட்ப ரீதியாக எவ்வாறு இந்த சவால்களை வெற்றி கொள்ளலாம் என்றதான் நாங்கள் இங்க பார்க்க போகிறோம். இப்ப பார்ப்போம். நாங்கள் முதலாவதாக அறுவடைக்கு பின்னரான அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். பாத்தீங்களா இருந்தா எவ்வளவோ செலவு செய்து எவ்வளவோ நாங்கள் இந்த நிலம் நீர் இந்த இதை சூரிய ஒளியல் நாங்கள் எவ்வளவோ இங்க மனித வளங்கள் எவ்வளவு பாத்தீங்க மனித வளங்களையும் மற்றும்படி செல்வத்தையும் செலவழிச்சு கடைசியில பார்த்தமா இருந்தா அறுவடை இந்த சந்தர்ப்பத்துல பெருமளவு நஷ்டத்தை நோக்குகிறோம். இதை இயலுமான அளவு எவ்வளவு குறைத்து கொள்ளலாம் என்பது தொடர்பாக பாக்குறதுக்கான செயற்பாடாகத்தாங்க நாங்கள் இத பாக்குறோம். இப்ப நாங்கள் முதலாவதாக பார்க்க போறோம் அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் என்பது என்னென்று பார்ப்போம். அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் என்னென்று பார்ப்போம். பாருங்க அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் என்பது பயிர்களின் விளைச்சல்களை அறுவடை செய்யும் சந்தர்ப்பம் முதல் அவை நுகர்வோரை சென்றடைகின்ற வரையிலான ஏற்படுகின்ற சேதங்கள் அனைத்தையுமே நாங்கள் அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் என்று பின்னரான இழப்புகள் என்று சொல்லுவோம். அதாவது நாங்கள் அறுவடை நல்ல விவசாய நடவடிக்கைகள்ல நாங்கள் ஈடுபட்டு அந்த ஈடுபட்ட விவசாய செயற்பாடுகள்ல பாத்தீங்களா இருந்த கிடைக்கிற விளைவுகள் நுகர்வோரை இறுதியாக நாங்கள் பாத்தீங்களா நுகர்வோரை சென்றடைகின்ற வரையிலான செயற்பாடுகள் அனைத்தும் அந்த ஏற்படுகின்ற பாதிப்புகள் அனைத்தையுமே நாங்கள் அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் என்றதெல்லாம் நாங்கள் குறிப்பிடுறோம். அந்த வகையில பாத்தீங்களா இருந்தா கூடிய அளவு இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில இந்த அறுவடைக்கு பின்னரான் அதாவது அறுவடை செய்து நுகர்வோரை சென்றடைகின்ற வரையிலான சந்தர்ப்பங்களில அதிக அளவிலான இழப்புகள் எதிர்நோக்கப்படுகின்றது குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில நாங்கள் பார்த்தோமா இருந்தா இலங்கையில இந்த அறுவடைக்கு பின்னரான இழப்புகள் இலங்கையில பாத்தீங்களா இருந்தா மரக்கறிகள் பல வகைகள் கீர வகைகள் பாத்தீங்களா இருந்தா அறுவடைக்கு பின்னரான சந்தர்ப்பம் அதாவது நுகர்வோரை சென்றடையும் வரையிலான சந்தர்ப்பங்களில 30% முதல் 40% வரையிலான நுகர்வுக்கு முடியாத நிலை நுகர்வுக்கு முடியாத நிலை என்ன உண்ணத்தக்க உணவான நாம் உண்ணத்தக்க உணவானது உண்ண முடியாத நிலை அடைதல்தான் நாங்கள் உணவு மாசடைதல். ஆகவே அதற்கு ஒப்பான ஒரு செயற்பாடுதான் இங்கே இடம்பெறுகின்றது. பாத்தீங்களா இருந்தா பெருமளவான 30 முதல் 40 சில சந்தர்ப்பங்களில் அவை என்னமே கூடியளவான சந்தர்ப்பமாக அமைந்து காணப்படுறதையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். பாத்திருந்தீங்களா இருந்தா இந்த படம் இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வாறு அவை என்னென்ன சந்தர்ப்பம் எவ்வாறு அவை சேதமடைந்து காணப்போ மரக்கறிகளா இருக்கலாம் பல வகைகளாக இருக்கலாம் கீரை வகைகளாக இருக்கலாம் எவ்வாறு அறுவடைக்கு பின்னரான சந்தர்ப்பம் எவ்வாறான இழப்புகளை நாங்கள் எதிர்நோக்கிறோம் நுகர்வுக்கு சென்றடைகின்ற வரை நுகர்வோரை சென்றடைகின்ற வரை எவ்வாறான இடங்களை நாங்கள் இந்த படத்தின் மூலமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய இருக்கு. என்ன பிள்ளைகள் ராய் அடுத்ததை பார்த்தோம் இந்த விளைச்சல்கள் பாதிப்படைகின்ற சந்தர்ப்பம் நாங்கள் விளைச்சல் விவசாய நடவடிக்கை மேற்கொண்டு இந்த விவசாய நடவடிக்கைகளை இந்த விளைச்சல்கள் பாதிப்படையும் சந்தர்ப்பம் என்று சொல்லிக்கல விளைச்சல்கள் கீறல் என்ன செய்வோம் பாத்தீங்களா சில சந்தர்ப்பங்கள்ல முறுக்கி எடுப்போம் சேதப்படும் கீறல்கள் ஏற்படும்
நசிதல் தக்காளி பழங்க போன்றவற்றை உண்டு கொண்டு ஆய்ந்த அறுவடைகளில் செய்கின்ற போது நசிதல் ஏற்படும். நுண்ணங்கிகளின் தொற்றுக்குள்ளாதல் அழுகல் அடைதல். உங்களுக்கு கேட்கிறே தெரியும், ஒரு சின்ன ஒரு கீறல் எங்களுக்கு உடல்ல ஏற்பட்டாலே, சின்ன ஒரு காயங்கள் ஏற்பட்டாலே தொற்றுக்கள் ஏற்படும். அதில் விட சந்தர்ப்பம் கூடிய அந்த மரக்கரை பயிர்கள், ஏன் அவை மண்ணோடு நெடுகள் தொடுகை உருகிறது, தண்ணிகள் படுகின்ற பொழுது தொற்றுகள் ஏற்படுறதான சந்தர்ப்பம் ஏற்படுது. அடுத்தது உலருதல். அடுத்தது பாத்தீங்களா, பூச்சிகளின் சேதங்களுக்குள்ளாதல். அதில் விட பயங்கர பேரங்கிகள் நுண்ணங்கிகள் இந்த இதுகள் பெருமளவிலான தாக்கங்களை இந்த விவசாய நடவடிக்கைகள்ல இன்றைக்கு பெரிதாக நீங்கள் பத்திரிகை சமூக வலைதளங்கள் கூடுதலாக அதிக அளவு பார்த்திருப்பீங்க. அடுத்த பாருங்கோ, இந்த பூசல சில இதுகளை நாங்கள் வெடிக்கிறது. சரியான பராமரிப்பு, சரியான செயற்பாடுகள் இல்லாம அவை என்ன செய்கின்றது, வெடித்து விடுகின்றது. இவை தொடர்பாக நாங்கள் இப்போது ஆழமாக நாங்கள் இப்ப பார்ப்போம். இப்ப பிரதானமாக இந்த அறுவடைக்கு பின்னரான இழப்புகள் விவசாய நடவடிக்கைகளில நாங்கள் இந்த பெறப்பட்ட இது அறுவடைக்கு பின்னரான இழப்புகளை பிரதானமாக நாங்கள் ரெண்டு வகைப்படுத்துவோம். அறுவடைக்கு பின்னரான இழப்புகளை பிரதானமாக ரெண்டு வகைப்படுத்துவோம். ஒன்று பாருங்க பிள்ளைகள், தர ரீதியிலான இழப்புகள் என்றும், மற்றது பாருங்க அளவு ரீதியிலான இழப்புகள் என்றும் குறிப்பிடுவோம். என்னண்டா புதம்பே, ஒன்று தர ரீதியிலான இழப்புகள் என்று சொல்லுவோம், மற்றது பாருங்க அளவு ரீதியிலான இழப்புகள் என்று நாங்கள் அதுல குறிப்பிடுவோம். அடுத்த பாருங்க, இதுல தர ரீதியிலான இழப்புகள் என்று நாங்கள் குறிப்பிடுறது என்னென்று பாருங்க பிள்ளைகள், நாங்கள் பெறுகின்ற இந்த விவசாய அறுவடைகள்ல போஷண பெருமானம் நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். இதுல இத்தனை இருக்கு, இந்த நாங்கள் சுகாதார அந்த விஞ்ஞான இதுகள்ல குறிப்பிட்டிருப்போம். அவ்வாறு குறிப்பிட்ட அந்த தன்மை என்ன செய்ய போகுது, இந்த அறுவடைக்கு பின்னரான இழப்புகள்ல இந்த போஷண பெருமானமும் என்ன செய்யுது, குறைவடையும். அதே போல நாங்கள் இந்த நிறத்துக்கு சொல்லுவோம், இந்த தக்காளி பழம் சிவப்பு, இந்த மரக்கறி கத்தரி என்ன ஊதா, ஒவ்வொரு மரக்கறிகள் ஒவ்வொரு பழங்கள் ஓரஞ்சு என்ன கலர் தோண்ட இதை வச்சு கொண்டு சொல்றோம், ஓரஞ்சு ஓரஞ்சு கலர். ஆகவே இந்த அறுவடைக்கு பின்னரான இந்த இழப்புகள்ல இப்ப நாங்கள் தரரீதியான நிறமும் ஒரு பிரதானமாக இருக்கிறது, நிறமும் மாறுபடுது. அதே போல நாங்கள் எதிர்பார்ப்போம் அந்த சுவை, அந்த சுவையும் பாருங்க பிள்ளைகள், இந்த தர ரீதியிலான இழப்புகள் அந்த மாறுபடுற தன்மை தான் இருக்கும். எதிர்பார்ப்போமே என்ன வாசம், எதிர்பார்ப்போம் இந்த இதுல ஒரு பழமோ அல்லது மரக்கறியோ இதுல நாங்கள் எதிர்பார்க்கின்ற சுவை மனம் எதிர்பார்த்த அந்த தன்மை இல்லாமல் போதும். இளைந்த அமைப்பு, இளைந்த கட்டமைப்பு, நாங்கள் எடுக்கின்ற இந்த விவசாய இந்த இதுகள்ல நுகர்வோருக்கு போக முதல் அதிகளாக அவர்கள் எதிர்பார்ப்பார்கள், இவ்வாறான தன்மையோட இருக்க வேண்டும், அவ்வாறான தன் பெரிதும் அவர்கள் விரும்புவார்கள். ஆகவே இளையமைப்புகளும் அவையில் என்ன செய்யுது, மாறுபடுது, வித்தியாச தன்மை அடைகிறது. வெளி தோற்றம் இருக்க வேண்டிய நாங்கள் பார்க்கிறோம், வாழைப்பழமோ அல்லது முள்ளங்கியோ அல்ல பல வகைகள் மரக்கறிகள் இல்ல வகைகள் எதுவாக இருப்பினும் நாங்கள் எதிர்பார்த்த வெளி தோற்றம் அதுல தர ரீதியிலான அந்த அதுல இழக்கப்படுகின்றது. ஓகே ரைட். அடுத்தது பார்க்கிறோம், நாங்கள் எதிர்பார்க்கின்ற சுகாதார ரீதியிலான ஒரு ஆரோக்கியம் சொல்லலாம், ஆரோக்கிய சுகாதாரமா ஆரோக்கியமாக எதிர்பார்க்கின்ற அந்த தன்மைகளும் அறுவடைக்கு பின்னரான சந்தர்ப்பத்தில என்ன செய்யுது, குறைவது. எதிர்பார்த்த தன்மைகள் என்ன செய்யப்படுது பிள்ளை, இல்லாம போகின்றது. இந்த அளவு நாங்கள் சொல்லுவோம், அறுவடைக்கு பின்னரான இழப்புகள் இது வகையில அதுல ஒன்று தர ரீதியிலான இழப்புகள் என்றதில இந்த அதையும் குறிப்பிட்டோம். இரண்டாவதாக நாங்கள் இப்ப பார்க்க போறது பிள்ளைகள் பாருங்க, அளவு ரீதியிலான இழப்புகள். அளவு ரீதியிலான இழப்புகள் என்று சொல்லுகள என் அப்பு சொல்லுவார், அல்ல தம்பி மச்சான் சொல்லுவான், என்ன நான் இன்னைக்கு 1000 கண்டு அல்லது ஒரே கார்ல வச்சிருக்கிறேன், இந்த அளவு நிறைய எனக்கு இந்த முறை பிள்ளையும் இந்த அளவு வரும் என்று சொல்லுவான். ஆனா இந்த அறுவடைக்கு பின்னரான விளைவுகள்ல இந்த இழப்புகள் காரணமாக அளவு பெருமாள் பாருங்க 100 கிலோ கிடைக்கும். எண் பெருமாணத்தில் அளவு ரீதியாக நாங்கள் சொல்லக்கூடியது 100 கிலோ 150 கிலோ 1000 கிலோ என்ன 1500 கிலோ கிடைக்கும் என்று சொல்லுகின்ற இந்த அளவு பெருமாண ரீதியா நாங்கள் மேசம் என்ன அளவு பெருமாண ரீதியிலான இந்த இழப்புகள் எதிர்பார்த்த அந்த நிறை
மதக்கரைகள் பழங்களில நாங்கள் எதிர்பார்த்த அந்த நிறை கிடைக்காம போகின்றது. அதே போல நாங்கள் சொல்லுவோம், பாத்தீங்கன்னா பட்டி போல நெல்லு என்ன அதன் பெரும் தன்மைக்கு அந்த பெரிய அளவிலான தன்மையை சொல்லப்படுது. அதே போல சொல்லுவோம், கட்டுவன தக்காளி பழம் என்ன நௌக்கிரியான் மரவள்ளி இவ்வாறு அந்த ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு அந்தந்த தன்மை அதை எதிர்பார்க்கிறான். ஆனா அவ என்ன செய்யப்படுது, இந்த அறுவடை என்ன நாங்கள் எதிர்பார்த்துகின்ற அளவறியான தன்மைகள் சில சந்தர்ப்பங்களுமா என்னத்துக்காக அவ்வாறு மாறுபடுகின்றத பார்க்கிற நேரம் அறுவடைக்கு பின்னரான இவ்வாறான இழப்புகள் காரணமாக நாங்கள் பார்க்க வேணும் சந்தேல கேள்வி. சந்தேல என்ன செய்ய போகுது, கேள்வி குறைவடையும். அதே நேரம் பாருங்க பிள்ளைகள், சந்தேல கேள்வி குறைகிற அதே நேரம் என்ன நடக்க போகுதுண்டா, நுகர்வோனுக்கு நுகர்கின்ற விருப்பம் இந்த பொருள் மீதான விருப்பமும் என்ன செய்யுது, குறைவடைய போகிறது. இப்ப பாப்போம் அறுவடைக்கு பின்னரான இழப்புகளில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் பாக்குறோம். என்னத்துக்காக நாங்கள் தொடர்ந்து விடலாமோ இல்ல நாங்கள் அதை பத்திய செய்யணும், என்னத்துக்காக இது குறையுது என்ற தொடர்பாக நாங்கள் பார்க்கணும். பாருங்கோ அறுவடைக்கு பின்னரான இழப்புகளில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். முதலாவது, பயிர் செய்யும் காலத்தில் உரிய முறையில் பராமரிக்காம நாங்கள் பயிர் செய்ய துவங்கிட்டு அவற்றை உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்னென்ன செயற்பாடு செய்ய வேண்டும் அதை நாங்கள் விரிவாக பார்ப்போம். பயிர் செய்யும் காலத்தில் உரிய முறையில் பராமரிக்காமை உண்டு. ரெண்டாவது பாருங்க, உரிய முதிர்ச்சி பருவத்துக்கு முன்னர் விளைவுகளை என்ன விளைச்சலை நாங்கள் அறுவடை செய்கிறது, அதற்கான உரிய காலம் பெறணும். அதற்கு முன்னரே நாங்கள் என்ன செய்கிறோம், அறுவடை செய்ய நாங்கள் போயிடுவோம். அது ஒரு பிழையான. மூன்றாவது, நாளின் பொருத்தமற்ற நேரத்தில் விளைச்சல்களை அறுவடை செய்தல். இந்த மரக்கரை இந்த பழம் இந்த நேரம் தான் அறுவடை செய்ய வேணும், அதை தவிர்த்து நாங்கள் மேற்கொள்ற சந்தர்ப்பம். நான்காவது பாருங்க, காய்கறிகளாக இருக்கலாம், பழ வகைகளாக இருக்கலாம், இள வகைகளாக இருக்கலாம், அந்த அவருக்கு பொருத்தமான முறையை பயன்படுத்தி தான் நாங்கள் அறுவடைய நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்த பாருங்க, விளைச்சல்கள் உரிய வகையில் சுத்தம் செய்யப்படாமல் மற்றும் அழகே சரியானது ஏற்படுறது அழுத்தி துடைக்கிற செயற்பாடுகள் காரணமாகவும் அவை என்ன செய்யப்படுது, பழுதடைகின்றது. மற்றது பாருங்க பிள்ளை குறைக்குது, இந்த அளவு சரியா செய்து போட்டு கடைசியில நாங்கள் என்ன செய்யறோம், உரிய முறையில் பொதியிடல் முறைகளை பயன்படுத்தாம விடுறோம். சரியான பொதியிடல் முறை இவ்வாறான சந்தர்ப்பங்களையும் என்ன செய்ய போது, நாங்கள் எதிர்பார்த்த அந்த விளைவுகள அறுவடை பல்வேறு இழப்புகளை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பமாக அமையுது. நாங்கள் கிடைத்ததையும் களஞ்சிய படம் சரியான முறையில களஞ்சிய படத்தை தவறலாம். என்னப்போ கிடைச்சு இந்த அளவு மடுத்தத களஞ்சிய படத்துல என்னப்போ சரியா நாங்கள் செய்யாத ஒன்றாக காணப்படுது. மற்றது பாருங்க, மிகவும் பிரச்சனையான ஒன்று, கிடைச்சத இந்த அளவு கிடைச்சல கிடைச்சத இந்த கொண்டு செல்ல வாகன போக்குவரத்து சந்தர்ப்பத்திலையும் கொண்டு செல்லலையும் நாங்கள் பெரிய ஒரு பிரச்சனையா வரலாம். இதால்தான் பாருங்க இலங்கையில 30-40% அழிவுகள், அதாவது விளைந்ததன் பின்னர் நுகர்வோரை சென்றடைகின்ற வரைகள்ல பல்வேறான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றது. இப்ப நாங்கள் பார்க்க போறோம், பார்த்தோம் இதுவரையும் ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்கத்தானே வேணும் என்னண்டு. அதுல பாருங்க, இப்ப முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, பயிர் செய்யும் காலத்தில் உரிய முறையில் பராமரிக்காம ஆசையில கொண்டு நடுவினம் அல்ல நட்டு போட்டு அது தொடர்பாக சரியான பராமரிப்பு முறை இல்லாம இருக்கிற தேவையான நீர்ப்பாசனம் பிரதானமாக என்ன செய்யப்படுது, பயிர்களுக்கு உரிய நேரத்தில் நீர் பாசனம் செய்ய வேணும். அதெல்லாம் தங்கி இருக்கா சூரிய ஒளிய பார்த்து நல்ல நல்ல நிலமானதில் நாங்கள் வச்சு அடுத்த நீர்ப்பாசனம் என்ற பிள்ளைகள் மிகவும் பிரதானம் ஒன்றாக உரிய காலத்தில் நீர்ப்பாசனம் நாங்கள் செய்ய வேணும். என்ன பயிர்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் தேவையான அளவு அது அங்க பிரதானமாக தேவையான சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து நீங்க செய்யறதால பிரச்சனை இல்ல, அதற்கு தேவையான சந்தர்ப்பத்தில் தேவையான அளவு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். அடுத்தது, பயிர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக தேவையான அளவு பசளையிடாமை பசளையிடப்படுறதும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உரிய முறையில் பீடைகளை கட்டுப்படுத்தாம
போய் கடைசியில் அறுவடைக்கு போய் நிக்கலாமா? உரிய வகையில் என்ன பீட கழிதல் உண்டும் நாங்கள் சரியா கட்டுப்படுத்தாம எனக்கு நல்ல அறுவடை கிடைக்கும் அண்டை எதிர்பார்த்து கட் பண்ணல போய் நிக்கல. இல்ல இத்தனையும் என்ன தண்ணி நாங்கள் நீர் பாசனம் செய்ய வேண்டும், பசலை இட வேண்டும், பீடைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த நெருக்கமாக சில சந்தர்ப்பங்கள்ல இந்த வாழையா இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், ஒவ்வொரு பயிர்களா இருக்கலாம், பல பயிர்களா இருக்கலாம், மரக்கருங்கிய நெருங்கி போயிடும். நெருங்கி போயிருந்தா நல்லதா இல்ல? என்ன காரணம்? அவையில உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், அவைக்கு சரியான சூரியொளி போசன மற்றபடி காற்றோட இதழால பிள்ளைகள் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். ஆகவே பிள்ளைகள் பாருங்க, உரிய முறையிலான பராமரிப்புன்றது முதலாவதா நாங்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேணும். எது அறுவடைக்கு பின்னரான இழப்புகள்ல இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்றதுக்கு பராமரிப்புன்றது மிகவும் முக்கியமான ஒன்றாக அங்கு காணப்படுகின்றது. ரெண்டாவது பாருங்க, முதலாவது பார்த்தோம், இப்ப ரெண்டாவது உரிய முதிர்ச்சி பருவத்துக்கு முன் விளைச்சலை அறுவடை செய்தல் மிகவும் பிள்ளையான ஒன்று. என்ன செய்யலாம்? அதன் குறித்தான சரியான முதிர்ச்சி பருவம் அடைந்ததன் பின்புதான் நாங்கள் என்ன செய்ய வேணும், அறுவடை நாங்கள் மேற்கொள்ள வேணும். ராய் பிஞ்சில போய் இந்த மாங்காய் பழுத்த வழிமாடா இல்ல போய் என்ன செய்யும் அழகிப்போம். ஆகவே பிள்ளைகள் பாருங்க, இந்த உரிய பருவத்தில நாங்கள் அறுவடைகளை முளைச்சல் அறுவடை செய்யும் பருவமான பயிர்களுக்கு பயிர் என்ன செய்யுது வேறுபடுது. உதாரணமா பாருங்க, தக்காளி காய்ந்த நிறம் பச்சையில இருந்து மஞ்சளா மஞ்சளாக மாறுகின்ற அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் அறுவடை செய்யற சந்தர்ப்பம் பொருத்தமானது. அதே போல வாரங்கோப்பு வெண்டிக்காய, வெண்டிக்காய் பிஞ்சு பருவத்தை முத்த விட்டு ஆஞ்சா கறி கொண்டுக்கும் உதவாது. என்ன சொல்லுங்க, சொண்டை பார்த்து அந்த முறிஞ்சி பார்த்து எடுக்க பண்ணுவாங்க. ஆகவே பிள்ளைகள் பாருங்க, உரிய பருவத்துல நாங்கள் அறுவடை, அதுக்கு முத்தினாப்புற சந்தைக்கு கொண்டு போனா வேண்டவும் மாட்டான், சந்தையில கேள்வியும் இல்லாது ஒரு பிரியோசனமும் இல்லை. ஆகவே பிள்ளைகள் உரிய பருவத்தில் நாங்கள் செய்ய வேண்டும். வாழ காய்களின் விழும் விளிம்புகள் நீங்கி வட்ட வடிவமாகவும் கடும் பச்சை நிறத்திலிருந்து இளம்பச்சை நிறத்துக்கு மாறுகின்ற சந்தர்ப்பத்தில்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டி வருகின்றது, அவற்றை நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும். ஆகவே பிள்ளைகள் பாருங்க, இவ்வாறான உரிய முதிர்ச்சி பருவம் அடைந்ததன் பின்புதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டி வருகிறப்போ இவற்றை அறுவடை செய்ய வேண்டும். அதற்கு முன்னர் அறுவடை என்ன உரிய முதிர்ச்சி பருவத்தை முன்னர் அல்ல பின்னர் செய்யறதால எதுவித பிரயோசனமும் அங்க கிடைக்க போறதில்லை. பாருங்க, பப்பாஸ் காய்கள் பச்சை நிறத்தில் இருந்து மஞ்சள் நிறமாக முழுக்க மஞ்சளா மாறினா அப்புறம் அறுவடை செய்யலாமோ இல்ல? உரிய சந்தர்ப்பம் உரிய பச்சையில பாத்தீங்களா, மேல் மூலோட இருக்கிற காம்போட இருக்கிற போது மஞ்சள் நிறமாக மாறுகின்ற சந்தர்ப்பத்தில அவற்றை நாங்கள் அறுவடை செய்ய வேணும். அதற்கு பின்ன நல்ல மஞ்சள் வந்து அப்புறம் கொண்டு போகலாமோ இல்ல? ஏன் அது கொண்டு செல்லல, பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். அது தொடர்பாக நாங்கள் இப்ப படத்துல எப்படி இருந்தாலும் அது சரியாக எங்கண்ட கொண்டு அந்த எந்த பருவத்துல செய்யறது சரியானதுன்றதை நாங்கள் இப்ப பார்ப்போம். இப்ப தக்காளி முதலாளாக காட்டியிருக்கிறோம் பாருங்க, முதிர்ச்சி அடையாத பச்சை தன்மையில காணப்படுற நிறத்தோட காணப்படுது, அடுத்த முதிர்ச்சி அடைந்த மஞ்சள் நிலையில காணப்படுது, அடுத்தது நல்ல பழுத்தவையாக காணப்படுகின்றது. எது இதுல பொருத்தமானது நாங்கள் அறுவடை செய்ய? பாக்குறோம் அப்போ இந்த மஞ்சள் நிறம் என்ன முதிர்ச்சியா இந்த நிலையில, இந்த நிலையில அறுவடை செய்யறது தான் அப்போ சிறப்பானது. முதிர்ச்சியான இந்த நிலை இந்த மஞ்சள் நிறத்திலிருந்து இந்த சிவப்பு மாறப்போ இந்த சந்தர்ப்பத்தில் செய்கின்ற பொழுதுதான் அவற்றை தன்மையம் இருக்கும். கொண்டு செல்லல் களஞ்சியா போல பல்வேறு செயற்பாடுகளும் எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். பாருங்க, அப்போ அறுவடை செய்யப்பட்டு காணப்பட்டிருக்கு என்ன தக்காளி பழம் மஞ்சள் நிறமாக காணப்படுகின்ற பொழுது எடுத்து அதை பாத்தீங்களா, அடுத்த அடுத்த நாள் அவற்றின் இயல்பாகவே அந்த நிறம் மாறி எங்களுக்கு தேவையான கரைக்கு பழுத்த நிறத்தை விட வரக்கூடியதாக இருக்கும். பப்பாசிய பாருங்க பிள்ளைகள், இந்த பப்பாசியிலையும் பாருங்க முழுதாக மஞ்சளா மாறி இருக்கா இல்ல? என்ன செய்யப்படுது, அவற்றிலையும் அந்த காய்கள்ல மஞ்சள் தன்மை அடைத்தவுடன் அறுவடை செய்யப்படும். உரிய பருவம் என்ன, உரிய பருவம் வந்ததன் பின்னர் தான் அறுவடை மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, வெண்டிக்காய் பாருங்க, வெண்டிக்காய் காட்டியிருக்கிறான் பொருத்தமான முறையில பூ வந்து, அடுத்ததா பாருங்க என்ன செய்யப்படுது, பிஞ்சு பருவம் நல்லா முத்தின வெண்டிக்காய் கறி கெடுக்கலாமா, கறி கறியா தான் இருக்கும் என்ன. ஆகவே பிஞ்சு இந்த பூ வந்து அடுத்ததாக பாருங்க,
அதுக்கு அந்த காம்பு அது இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது பிஞ்சில ஏன்னா வண்டிக்கு உபகாரம் அறுவடை செய்யப்பட வேண்டும்ன்றதை காட்டியிருக்கு. ஓகே அடுத்தது பாருங்க. அப்போ பாலை பாலையில நாங்கள் உத்திய பருவம் இன்றைக்கு பாத்தீங்களா இருந்தா பிள்ளையான் அதாவது விஞ்ஞான முறை அதாவது எங்களோட சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற தவறான முறையில இன்றைக்கு என்ன செய்யப்படுது அறுவடை செய்யப்பட்ட அது உடல் நலத்துக்கும் கேடு அதோட பாத்தீங்களா இருந்தா இந்த வாழை நாங்கள் எதிர்பார்க்க நிறைகள் அதில் ஏற்படுற மாற்றங்கள் உண்மையான அந்த சுகாதார தன்மைகள் போஷண தன்மைகள் எல்லாம் வளர்ந்து வருதான். ஆகவே பிள்ளைகள் என்ன செய்யப்பட வேணும் அவைக்கு உச்சித்தான உத்திய முதிர்ச்சி பருவம் அடைந்ததன் பின்னர் பல வகைகளாக இருக்கலாம் மரக்கறிகளாக இருக்கலாம் கீரை வகைகளாக இருக்கலாம் உத்திய தன்மை அடைந்ததன் பின்னர் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டி வருது அறுவடை செய்ய வேண்டும். பாத்தீங்களா இருந்தா இந்த மாதிரி இருக்கு பார்க்கவே ஒரு அழகானதாக இருக்கும். இந்த கோடுகள் விளிம்புகள் எல்லாம் நீங்க என்ன செய்யப்படுது கடும் பச்சை இளம் பச்சை நிறமாக இந்த மாறுகின்ற தன்மை இடைப்பழத்தோட இடப்பழத்தோட இவை வந்திருக்கும். இவை உண்டு அதுக்கு சுவைமிக்கதாகவும் நாங்கள் விரும்பப்படுகிற நுகர்வோர் அதிகளை விரும்புவதற்கான தன்மையாகவும் அவை காணப்படும். அடுத்த நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள் ஒரு நாளில பிள்ளைகள் நாளின்ற பொருத்தமான நேரத்துல மாத்திரம்தான் நாங்கள் எடுத்த வீட்டை வச்சு எடுத்து பழம் சாப்பிட்டது போல அல்லது எங்க நாங்கள் அயன் பண்ணி போட்டு வச்ச உடுப்போல எடுத்து போடுறது போல இந்த பயிர் அது ஒரு உயிரப்பு என்ன உயிர் அதன் வளர்ந்து கொண்டிருக்கு வளர்ந்து ஒவ்வொரு மாற்றங்கள் எங்களுக்கு ஏற்பட கதைக்கு இடம்பெயராத வழியா மற்றும்படி பாத்தீங்களா இருந்தா இந்த வளர்ச்சி ஒவ்வொரு செயற்பாடு இடம்பெற்றி கொண்டுதான் இருக்கு. ஆகவே இந்த ரோஜா பூவை போய் பார்த்துட்டு பிள்ளை நாங்கள் நுள்ள சுட்டி அதன் உள்ளி போடாத ஏ கத்துக்கள விட்டு அழகம் காயமன்றம். ஆனா இந்த விவசாயத்துல இதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறேல இதுதான் அப்போ காரணம் எங்கட அறுவடைக்கு பின்னரான இழப்புகள் ஏற்படுறதுக்கான பாக்குறோம். இப்ப பாருங்க அடுத்த நாங்கள் பார்க்க போறோம் நாளின் பொருத்தமற்ற நேரத்தில் விளைச்சல்களை அறுவடை செய்தல இதுல பாக்குறோம் பாருங்க விளைச்சலை அறுவடை செய்வதற்கு பொருத்தமான நேரமானது பயிர் வகைகளுக்கு ஏற்ப வேறுபட்டதாக அமைகின்றது. ஒவ்வொரு பயிர் வகைக்கும் அவை வேறுபட்டதாக அமைகின்றது. உதாரணமா பாருங்க மரக்கறி பயிர்களை காலை நேரங்கள் நாங்கள் அறுவடை செய்கின்ற பொழுது காலையில மாலை நேரங்கள என்ன செய்ய பனி அகன்ற பின்பு அந்த காலர பொதுவாக நாங்கள் சொல்லுகிற நாடு பூராகவும் என்ன சொல்லப்படுகின்ற பொழுது நாங்கள் மரக்கறி காலை வேலைகள்ல பனி அகன்றதன் பின்புதான் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது. வாழைய பாருங்க வாழைக்குலைகளை முற்பகல் 10 மணிக்கு முன்பும் அல்ல பிற்பகல் 3 மணிக்கு பின்பும் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அறுவடை செய்யறோம். அதே போல மாம்பழம் அல்ல சித்தரசு குடும்பம் உங்களுக்கு தெரியும் சித்தரசு குடும்பம்னா தோடம்பழமாக இருக்கலாம் தேசியா இருக்கலாம் நார்த இவ்வாறான குடும்ப பழங்களை முற்பகல் என்ன 10 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் இடையில அறுவடை செய்யறது தான் பொருத்தமானதாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் சொல்றோம் என்ன நாளின் பொருத்தமற்ற நேரத்தில் விளைச்சல்களை அறுவடை செய்யறதால அறுவடைக்கு பின்னரான விளைவுகள்ல பாதிப்புகள் ஏற்படுது. ஆகவே இவ்வாறு ஒவ்வொரு பயிர் பேதங்கள் நாங்கள் எங்கள் தோட்டங்களில நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பயிர் பேதங்களை நாங்கள் அதன் குறித்தான நேரத்தில் தான் நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்ப பாபம் அடுத்தது அறுவடை செய்வதற்கு பொருத்தமான முறைகளை பயன்படுத்தாம என்ன செய்யறோம் நாங்கள் இந்த அளவு செய்து போட்டு பொருத்தமான முறைகளை நாங்கள் இங்க இதுல நாங்கள் பின்பற்றாம விடுறோம். எது பயிர்களுக்கு அறுவடை உச்சிய முறையில் நாங்கள் அறுவடை முறைகளை நாங்கள் பொருத்தமான முறைகளை பயன்படுத்தாம விடுறோம். பாத்தீங்களா இருந்தா அறுவடை செய்கின்ற போது நசிதல் கீறல் காம்பினருக்கே காயப்படுதல் போன்றன ஏற்படும். இவற்றை தவிர்க்க பின்வரும் முறைகளை நாங்கள் கையாளுதல் வேண்டும் என்னென்று பார்ப்போம். முதலாவது இப்ப பாத்தீங்களா இருந்தா காம்பில் இருந்து வேறாக்குவதற்கு இந்த திராட்சை பாருங்க பிள்ளைகள் இந்த திராட்சை இந்த இது காட்டப்பட்டிருக்குது திராட்சை மரத்துல இருந்து பாருங்க முந்திரிய பழத்துல இருந்து இந்த கொத்தாக எங்களை பாருங்க பிள்ளை ஒரு குலையாக கிடைக்குது அவற்றை வேறாகிறீங்க நிகத்தை கொண்டு நுள்ளி எடுக்கலாமா முறுக்கி இதெல்லாம் புள்ளையான முறைகள். ஆகவே பிள்ளைகள் பாருங்க முந்திரிய பழ குலை இந்த கொத்தா இருக்கிறதுக்கு செகண்ட் இயர் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் வெட்டி எடுக்கிறத காத்திரிகள் முறையாக நாங்கள் அவற்றை வெட்டி நாங்கள் அவற்றை எடுக்க வேண்டும். இவற்றாலதான் நாங்கள் கீறல்கள் இதெல்லாம் ஏற்படாம பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போல அறுவடைக்கு என்ன உயரமான இடத்துல அறுவடைய வேற பொருத்தமான முறை பயன்படுத்து இப்ப பாத்தீங்களா மாம்பழம்
மாம்பழத்துக்கிண்டை பாத்தீங்களா எங்கட பாடத்திலேயே எங்க செய்முறை திறன் தொழில்பத்திரன் பாடத்திலேயே நாங்கள் இதை எவ்வாறு நாங்கள் இதனை என்ன செய்து கொள்ள மாய்ந்து கொள்ளலாம் என்ற சேர்த்துட்ட ரீதியாக செய்கிறோம். ஆகவே அவற்றை கிரல் நசிதல் வெடித்தல் என்ன தொற்றுக்களுக்குள்ளாதல் இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்றது முறையான பட்டையோ அல்ல வேறைய ஒன்று வைத்துக் கொண்டுதான் நாங்கள் என்ன செய்ய வேணும் ஆய வேணும். பாருங்க கூடிய அளத்துக்கு வண்டி வண்டி என்ன செய்யறோம் முறுக்கல பட்டக்கன் முறை அல்லாடி முறுக்க முறுக்க எடுக்க அந்த காம்பே சில நேரங்கள்ல போயிடும். கத்தரி என்ன கத்தரி கத்தரி கண்ணெடுத்தா சின்ன கொப்போட முறிஞ்சு வந்துடும். ஆகவே இவ என்ன செய்ய போது அடுத்தது எங்களுக்கு அடுத்தர விளைச்சல்களின் கூடுதலாக இருக்கலாம். தாய் தாவரத்தை நாங்கள் கூடுதலாக இருக்கிறத நாங்கள் பொருத்தமற்ற அறுவடை முறைகளை நாங்கள் பின்பற்றி என்ன செய்யறோம் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறோம். ஆகவே என்ன செய்ய வேணும் அறுவடை செய்ய பொருத்தமான முறைகளை நாங்கள் பயன்படுத்தாம இருந்தது பிழை. ஆகவே சரியான முறைகளை பயன்படுத்தி தான் நாங்கள் என்ன செய்ய வேணும் அறுவடையை நாங்கள் மேற்கொள்ள வேணும். கிடைக்கிற எதுவாக இருந்தால் அவரை ஒன்று ரெண்டு நாங்கள் வீட்டு தோட்டமா இருக்கலாம் பாடசாலை தோட்டமா இருக்கலாம் இல்லாத பெரிய ஒரு ஏக்கர் கணக்காக இருக்கலாம். என்ன செய்யணும் முறையான அறுவடையை முறையாக நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கான செயற்பாடு நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டியது பிரதானமாக காணப்படுகின்றது. பாருங்க அடுத்த பாப்பம் விளைச்சலை உரிய முறையில் சுத்தம் செய்யாமல் மற்றும் அழுத்தி துடைத்த உங்களுக்கு தெரிய வேணும் எங்கண்ட பிரதேசங்களில் அதுவும் குறிப்பாக எங்கண்ட இந்த பிரதேசங்கள்ல அதிகளவாக மாம்பழம் பப்பாசி பழம் செய்ய பண்ணப்படுகின்றது அது கிடைக்கின்றது. இவற்றில பாத்தீங்களா இருந்தா தெரியும் மாம்பழம் பிலாப்பழமா இருந்தாலும் சரி மாம்பழம் பப்பாசி பழங்களா இருந்தாலும் சரி புடுங்கியதன் பின்பு என்ன வரும் அம்மா சொல்லுவா பால் முகத்துல பட்டுடா கூடாது அவியமடா என்ன ரைட். ஆகவே பிள்ளைகள் பாருங்க இந்த பால் என்ன செய்ய போகுது மாங்காயிலையோ பப்பாசிலையோ படுகின்ற போது என்ன செய்யப்பாடுது அவளை ஒட்டி காணப்படுறால கிருமி தொற்று ஏற்பாட்டு தொற்றுதல் ஏற்பாட்டு அந்த பழம் அழுகின்ற தன்மை உண்டு பண்ணிவிடும். ஆகவே அப்போ அவற்றை நாங்கள் சுடுதண்ணா இளஞ்சூடான அதுக்கான சுடுதண்ணி தூக்கி போடுறோம் இல்ல இளஞ்சூடா சுடு தண்ணியோ அல்ல நல்ல சுத்தமான தண்ணீலையோ அந்த பால் தன்மை அகத்தின்ற வரை நன்கு கழுவி நேரடி சூரிய ஒளி படாமல் குறிப்பிட்ட இடத்துல காய்ந்து வைக்கின்ற போது என்ன செய்ய படம் அவற்றில படிந்திருக்கின்ற பால் தன்மை இந்த தொற்றுக்கள் ஏற்படாத நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல பாருங்க இந்த மரக்கறி வகைகள் இந்த பீட்ரூட் கேரட் மற்ற போன்றவற்றை நாங்கள் என்ன செய்யறோம் அண்டாப்போ என்ன தண்ணிகளை போட்டுட்டு எடுத்து கழுவி போட்டு வைக்க கூடாது. நாங்க இன்னைக்கு தானே கொண்டு வர்றோம் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு சந்தையை கொண்டு வரோம் போட்டு தண்ணிகளை கோச்சு போட்டோ அல்ல இதுல எடுக்க கூடாது. அவற்றை நல்ல தூரிகை இதுக்காடு என்ன தனித்தனியா தூரிகைகளால அவற்றின மண்ணை என்ன பாத்தீங்களா மரக்கறிகள் அழுத்தி கழுவர் போன்றவற்றை தவிர்த்து கேரட் பீட்ரூட் போன்றவற்றை என்ன நீரை பயன்படுத்தால் தூரிகை கொண்டு சுத்தம் செய்தால் சிறப்பானதாக குறிப்பிடப்படுது. தூரிகையை பயன்படுத்தி என்ன செய்யப்படுது சுத்தம் செய்தால் மிகவும் பிரதானமாக சொல்லப்படுகின்றது. அடுத்தது பாருங்க மரக்கறி வகைகளை மரக்கறி பயிர்களை நாங்கள் என்ன செய்யறோம் அழுத்தி துடைக்கிறது. அழுத்தி துடைக்கிறத நாங்கள் என்ன செய்ய வேணும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே பிள்ளைகள் பாருங்க அழுத்தி துடைக்கிறத அல்லது பிள்ளை கழுவுறத நாங்கள் தவிர்த்து சரியான முறையில அதற்கேற்ற பக்குவமாக நாங்கள் கழுவிக்கொள்றது சிறப்பானதாக இருக்கும். எங்க அறுவடை இந்த பாருங்க இந்த விவசாயி இந்த தோட்டத்துல நின்று இந்த பொருளை எங்க செல்வங்களை உள்ளபடி நாங்கள் செலவழித்து கடைசியில பாத்தீங்களா இருந்தா இவ்வளத்தை நாங்கள் எது நோக்க வேண்டியதாக காணப்படுது. உச்சிய முறையை பின்பற்றினா பிள்ளைகள் எங்கேயோ போகும் எங்க அறுவடை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அறுவடை செய்த பின்பு எங்களுக்கு கிடைக்குது பெற்றுமளவான அறுவடை கிடைக்குது நாங்கள் ஒரு குறிப்பிட்டு குறுகிய ஒரு பண்றது குறுகிய இந்த கிடைச்சா எவ்வளவு காசு தரும் சந்தை கொண்டு நான் நினைக்கிறான். ஆனா அவற்ற சரியானவர்களை சந்தை நிலவர சந்தை கேள்வி எப்படியான பொருளை கொண்டு போனா நல்ல விருப்போட வேண்டுவார்கள் எவ்வாறு கலந்திருந்தால் அவற்றை ஒதுக்குவார்கள் நுகர்வோன விருப்பங்கள் சந்தை கேள்வி இவற்றை நாங்கள் அறிந்திருக்க வேணும். ஆகவே பிள்ளைகள் அறுவடை செய்த விளைச்சலை தரப்படுத்தாமே என்று சொல்லுறது முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. என்ன பாக்குறோம் இப்ப எது மரவள்ளி கிழங்கா இருந்தாலும் சரி பச்சை மிளகாயா இருந்தாலும் சரி எவ்வையா உங்களுக்கு கிடைக்குது பெற்று மழை விலை கிடைச்சு ஒரு இடத்துல நாங்கள் போடுறோம் என்ன செய்யறோம் பாருங்க
முதல் முதல் காணுகின்ற காட்சிதான் அது தொடர்வாது இனிப்போ புளிப்போ என்னவா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எண்ணம் கருவி அவருடைய மனதில உருவாக்கும். ஆகவே இந்த மிளகாய் அரிக்கலாம் மரவழிக்கு நல்ல தோற்றத்தோ நல்லதா இருக்கிற தரம் பிரிச்சு பெரும்பாலானது வரத்தானே போகின்றது. ரைட். ஆகவே பிள்ளைகள் என்ன செய்யலாம், தரமானவற்றை ஒரு இடத்தில் எடுத்து வைத்து அடுத்தது காயப்பட்டதோ சிறிய அளவிலானதாக வேறுபடுத்தி வைத்து அவற்றை நாங்கள் என்ன செய்ய வேணும், வேறாகி நல்லதற்றை ஒரு பிரிவாக வைக்கின்ற பொழுது அதிக விலையில அதாவது சந்தையில் அதிக அளவான கேள்வி நுகர்வோண்ட விருப்பத்தை திருப்திப்படுத்தக்கூடியதாக எங்களோட செயற்பாடு அமையும். அவற்றையும் எதை அளவில் சிறியவற்றையும் வேறாகி அவற்றையும் ஒரு ஒருவான விலையிலையும் அந்த தொற்றுக்குள்ளானவற்றாக நாங்கள் என்ன செய்ய வேணும், சில நேரங்களில் நாங்கள் அது வேறு முறையோ அல்ல பல்வேறு பற்ற வேறுபேறு செயன்முறைக்கு மாற்ற செயற்பாடுக்கு பயன்படலாம். ஆனால் கலந்து போகுமாக இருந்தால் கலந்து எங்கண்ட செயற்பாடு தோல்வியடைந்திடும். ஆகவே அறுபடியே நாங்கள் என்ன செய்யணும், பிள்ளைச்சில தரப்படுத்துறது என்றதும் மிகவும் பிரதானமான ஒன்றாக அமைகின்றது. தரப்படுத்துறது என்றது மிகவும் முக்கியம். என்னென்று நல்லதா முதல் வேறாகி பெருமளவாக காணப்படும், சிறு சிறு தனியா உண்டாக வைக்கிறது, அடுத்த பாருகின்ற தொற்றுக்குள்ளான சேதமானதுகளை தனியாக போட்டு வைக்க வேண்டியதும் பிரதானமாக இங்க நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில இந்த பொதியிட முறைகள் என்றத பிள்ளைகள் பாத்தீங்களா பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையை எதிர்நோக்குகின்றது. என்ன வருமானங்கள் இதெல்லாம் விவசாயத்தை நம்பியிருக்கிறாள் பெற்றுமளவான பிரச்சனைகள். ஆகவே இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் உரிய முறையில பொதியிடல் தொடர்பாக சரியான முறைகள் பின்பற்றுறேல இதால பிள்ளைகள் பாருங்க அறுவடைக்கு பின்னரான விளைச்சல்கள் அதாவது அறுவடை செய்த பின்பதான விளைச்சல்கள் நுகர்வோரை சென்றடைகின்றவரை பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி பாதிப்பினை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில பாருங்க நாங்கள் போடுறது மரக்கரை பயிர்களாக இருக்கலாம், பழங்க இலகுவில நசிதல் கீறல் வெடித்தல் ஆகியவற்றுக்கு ஆளாவதால் முறையில நாங்கள் என்ன பொதியிடல் வேண்டும். இலகுவில் என்ன செய்யுது கீறல் அடையுது வெடிக்குது இந்த தொழில்நுட்பங்களாக ஏற்படுறதால புதிய முறையில என்ன நாங்கள் என்ன செய்யறோம், சந்தைக்கு கொண்டு போறண்டா சந்தைக்கு போக போறீங்களோ என்று கேட்டுட்டு என்ன செய்வோம், நாங்கள் சந்தை அண்டா எங்களுக்கு மனதில வாரதைய முதலாவது சாக்கும் உடப்பையும் தான், சாக்கும் உடப்பையும் தான் அது ஒரு தவறானது. என்ன செய்ய வேணும், உரிய பொதியிடல் முறை அதாவது பாத்தீங்களா இருந்தா நாங்கள் இப்ப நெட்டு நெட்டுகளை உள்ளி வாரிக்கிட்ட தக்காளி பழம் சொல்லுவோம் என்னத்துக்கு கொண்டு போறோம் அவையெல்லாம் இருந்தப்ப நாங்கள் இப்ப மாற வேணும். எங்கள்ட சரியான அறுவடைகளை நாங்கள் என்ன செய்யணும், சரியான முறைக்கு கொண்டு செல்ல தொடர்பாக நாங்கள் சரியான முறைகளை நாங்கள் பின்பற்ற வேணும். அதற்கு பாருங்கோ என்ன செய்யறோம், சாகுகள் உரப்பையில இடப்படாது மரப்பெட்டி இப்ப தக்காளி பழமாக இருக்கலாம் மாம்பழமாக இருக்கலாம் அல்ல வேறு இந்த பொருட்களை நாங்கள் உரிய முறையில நாங்கள் என்ன செய்ய வேணும், மரப்பெட்டிகள் இந்த தோளம் இதழ் பாத்தீங்களா இப்ப கடுதாசி நில கழிவான கடுதாசி எல்லாம் தயாரிக்கப்பட்ட இவற்றை கொண்டு போகக்கூடிய நிலையான முறைகள் பாருங்க. இப்ப பிளாஸ்டிக் கூடைகள் இந்த தமிழ்ல எல்லாம் பாத்தீங்களா இருந்தா ஒரு சர்ச்சைக்கு ஒரு ஏற்பட்ட பிரச்சனைக்கு பிறகு பிளாஸ்டிக் கூடைகள் அவைக்கு மானியங்கள் கொடுக்கப்பட்டு சரியான இதுகள் அவர்கள் கொண்டு செல்லுதல் தொடர்பாக என்ன இந்த பொதியிடல் தொடர்பாக சரியான முறைகளை பின்பற்றுகின்றார்கள். ஆகவே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற விளைச்சல பொதியிடல் செய்யறதும் பிரதானமான ஒன்றாக காணப்படுகிற பொதியிடல்ல உரிய முறையில் நாங்கள் பொதியிடல் இந்த பொதியிடல் சரியாக இடம்பெறாட்டி பல்வேறு பாதிப்புகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியதாகத்தான் ஏற்படுகின்றது. பார்ப்போம் அடுத்த பாத்தீங்களா இருந்தா உரிய முறையில களஞ்சியப்படுத்தாமை உரிய முறையில எங்கள்ட விவசாயம் அது பல வகைகளாக இருக்கலாம், மரக்கரை பயிர்களாக இருக்கலாம், அந்த கீரை அந்த இள வகைகள் அறுவடையாக இருக்கலாம், அவற்றை நாங்கள் பிள்ளைகள் பாருங்கோ உரிய முறையில நாங்கள் என்ன செய்யறையில களஞ்சியப்படுத்துறையில இதால பிள்ளைகள் இலங்கை போன்ற தனிங்க நாங்கள் சொல்லல இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு இல்ல இது பெரியோரு சிக்கலாகத்தான் என்ன செய்யப்படுது அமைந்து காணப்படும். உரிய முறையில களஞ்சியப்படுத்தாமன்றது பெரியோரு சிக்கலாகத்தான் காணப்படுகிறது. அவற்றில பாருங்க அறுவடைகள் காற்றோட்டம் கிடைக்குமாறும் என்ன மற்றதை பாத்தீங்களா இருந்தா ஈரப்பா ஊட்டிய வெப்பநிலை கிடைக்க என்ன கருத்து கொள்ளப்பட வேணும், நாங்கள் களஞ்சியப்படுத்தைகளை முறையாக ஈரப்பதன் அதன் வெப்பநிலை அதற்கேற்றதாக இருக்கின்ற இடத்துல நாங்கள் என்ன செய்யப்பட வேணும், ஈரப்பதன் வெப்பநிலைய நல்ல காற்றோட்டம் உள்ளதானதுதான் உரிய இடத்துல நாங்கள் களஞ்சியப்படுத்த வேணும். அதை விட்டுட்டு ஒற்றை இடத்துல குவிச்சு சரியாக இதற்குதான்டா அறுவடை சேதமடைந்து பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகும்.
அடுத்தது பாருங்க, நாங்கள் களஞ்சியப்படுத்துகின்ற இடங்களில நுண்ணங்கி தொற்றுக்கள் டக்கண்டு பிடிச்சிடும். உங்களுக்கு தெரியும், ஒரு கீறல்கள் இதுகள் இருந்தாலும் வெப்பநிலையில குறைவாக ஈரப்பதம் அதிக அளவு இருந்தா இங்க வந்துட்டும் அந்த நுழைஞ்சிடுவினம். ஆகவே அவற்றை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதே போலதான் பாருங்க, பேரங்கிகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நீள்மூஞ்சி வண்டுகள், எலி, அகிலான், மற்ற பொருள் வண்டு, சில வகையான வண்டுகள், இவை என்ன செய்யப்படும், பெருமளவான தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். ஆகவே நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், களஞ்சியப்படுத்துகின்ற பொழுது இவற்றை ஓரளவேனும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேணும். வெளிநாடுகள்ல பாத்தீங்களா இருந்தா பெரிய குளிர்சாதன பெட்டிகள், பெரிய குளிர்சாதன பெட்டிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அவற்றை என்ன, அவற்றிற்கு உயிர்த்தான வெப்பநிலை, அதாவது பிள்ளைகள் குளிர்ச்சியான வெப்பநிலத்துல பேண வேணும் என்ற தொடர்பாக இந்த கூட்சித்தியல் எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன மாதிரி அவற்றை எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம், அவ்வாறான முறைகளில என்ன செய்யப்படும், விவசாயிகளும் களஞ்சியப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் அவ்வாறு பெரிய அளவிலான குளிர்சாதன பெட்டிகள் வைத்துக் கொண்டு அல்லது பிள்ளைகள் இந்த களஞ்சியப்படுத்துகின்ற எதிர்பார்க்காம இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேணும், களஞ்சியப்படுத்துகின்ற தொற்றுக்கள் ஏற்படாமல் அதே நேரம் ஈரப்பதன் வெப்பநிலையையும் கருத்தில் கொள்ள வேணும். அதில் விட இந்த பேரங்கிகள் நுண்ணங்கிகள தாக்கம் இல்லாம இருக்கிறதே சிறப்பு. நாங்கள் குளிர்சாதன பெட்டிகள் நாங்கள் அடுத்த கட்டத்தை யோசிக்கலாம். இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள்ல விவசாயிகள் இந்த தன்மைக்கு, இந்த களஞ்சியப்படுத்தல இல்ல கொண்டு செல்ல தன்மந்தமாக நாங்கள் அடுத்த கட்டத்தை யோசிக்கலாம். இப்ப இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்கிட்ட இருக்கின்ற வசதிகள் இந்த களஞ்சியப்படுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது வெப்பநிலையும் ஈரப்பதனையும் தொற்றுக்கள் ஏற்படாத தன்மையும் கருத்தில் கொண்ட மண்டாலே எங்களுக்கு பெற்றி வெற்றி. எதுல உரிய முறையிலான களஞ்சியப்படுத்தல் என்றதுல ஓகே பாத்தீங்களா இருந்தா இந்த கொண்டு செல்லல் சம்பந்தமா எங்கண்ட விவசாய அறுவடையில, நாங்கள் செய்கின்ற இந்த விவசாய அறுவடையில கொண்டு செல்லல் என்பது தொடர்பாக பல்வேறு சிக்கல் தன்மைகள் எதிர்நோக்குகின்றான். அதுக்கும் பாருங்க பிள்ளைகள், இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில விவசாயம் தம்மதான தொழிற்சாலைகள்ல கொண்டு செல்லல் தொடர்பாக பெரிய அளவிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்றான். பாருங்க, முறையற்ற விதத்தை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்குதல், ரைட், என்ன செய்யறோம், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், உத பேக், ஷாக்கு அல்ல நெட் பேக்குகள்ல என்ன செய்வோம், உருளைக்கிழங்கா இருந்தா மரக்கறிகளா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேல உண்டாக என்ன செய்வோம், போட்டு அட்டிக்கு விடுற பெரிய ஒரு அட்டியா பாருங்க பிள்ளை, முதலாவது இதுலயே தெரியுது உங்களுக்கு எத்தனை அட்டியா உயர்த்தி விடுறாங்க, என்ன பெற்றியொரு தொகையாக என்ன செய்யப்படுது, அடுக்கப்படுகின்றது. அதிகளவானவற்றை நாங்கள் என்ன செய்யறோம், அடுக்கி விடுறோம். ரெண்டாவது பாருங்க, இப்ப இவ்வாறு அடுக்கி விட்டால் சரி, மரக்கறை பயிர்களா இருக்கலாம், அதே நேரம் பல வகைகளா இருக்கலாம், கீரை வகை, இவ்வாறு அடுக்கியதன் பின்பு இந்த வாகனத்தின் மீது என்ன ஏறி இருந்து நாங்களும் என்ன செய்யறோம், அதுல இங்கண்டா சாமான் போகுது ஆரஞ்சு அடுத்தாலும் அல்லது நாங்கள் சந்தையை போகணும் மூன்று நாலு பேற்ற என்ன பொருட்களை நாங்கள் என்ன செய்யறோம், இந்த வாகனத்திலேயே நாங்கள் என்ன செய்யறோம், கேண்டரோ இல்ல டிராக்டரோ அல்லது இதுக்கான ஒரு வடி வாகனத்திலேயே நாங்களும் என்ன செய்யறோம், ஏறி இருந்து போறோம், என்ன ஒரு மிக்சி கிரைண்டர்ல போறது போல என்ன செய்ய போறோம், நாங்களும் ஏறி இருந்து போகிறோம். இதால பாருங்க, நசிதல், அவை உடைதல் பல்வேறு கீறல் காயங்களுக்கு உள்ளாகி உட்பாடுகின்றது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், என்ன செய்யுது, நாங்கள் இதை கொண்டு செல்லுகின்ற பொழுது இந்த விவசாய அறுவடைகள், அறுவடை என்ன விளைவுகளை நாங்கள் அறுவடை செய்ததன் பின்பு இவற்றை கொண்டு செல்லுகின்ற பொழுது சூரிய ஒளி, மழை, நாங்கள் வாகனங்கள்ல கொண்டு செல்லுகின்ற பொழுது அவற்றை நேரடியாக சூரிய ஒளி படுறது, மழை நீர் படுறது தொடர்பாக நாங்கள் கருத்தில கொள்றேல, இவற்றை நாங்கள் என்ன செய்யறேல, கருத்தில கொள்றேல. ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம், அவற்றையும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகின்றது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நாங்கள் கொண்டு செல்லுகின்ற வாகனம் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா புகை வண்டி கோச்சி அந்த அதாவது குறிப்பிட காலத்துக்கு முதல் அந்த பிரித்தானிய காலத்துல போட்ட தண்டவாளத்துல போன இது போல என்ன செய்யப்படுறது, போற இந்த வாகனங்களும் குலுக்கி அடிச்சு அதுல பாதைகளும் சேதமடைந்த பாதைகளால போகின்ற பொழுது அவை என்ன செய்யுது, வெட்டி வைத்த மரக்கறிகள் இதோ போல உடனே ஒன்றோடு ஒன்று காயப்பட்டு என்ன செய்யப்படுது, சரியான விளைவுகள் என்ன செய்யப்படும், கிடைக்காம நாங்கள் கொண்ட சந்தையில கொண்டே கொடுக்க முடியாது, ஊதிய விலையில பெற்றுக்கொள்ள கொடுக்க முடியாத நிலை பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துது. இன்றைய பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், வெளிநாடுகள்ல
இன்றைக்கு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில பயிர்களை மது நாட்டுக்கான இந்த அறுவடைகளை கொண்டு செல்வதற்கு இல்ல. இந்த ஆப்பிள் பழங்களாக இருக்கலாம், கோடம் பழங்களாக இருக்கலாம், மற்றும் இறக்குமதி செய்யப்படுகின்ற இதுகளை குளிர்சாதன பெட்டிகள் அத கூலர் ரக வாகனங்களில என்ன செய்யப்படுது, எடுத்து செல்லப்படுகின்றது. ஆகவே பிள்ளைகள், இது தொடர்பாக நாங்கள் என்ன செய்யப்பட வேணும், கூடிய அளவு கவனம் செலுத்துதல் வேண்டும். ஆகவே இவற்றை வைத்துக் கொண்டு எங்கட பிரச்சனைகளுக்கு செயற்திட்ட ரீதியாக நாங்கள் என்ன செய்யப்பட வேணும், செயற்திட்ட ரீதியாக நாங்கள் இதற்கான தீர்வுகளை காண வேணும். நாங்கள் பார்க்கிறோம் தரம் ஆறுகள் என்ன செய்யறோம், செய்முறை ரீதியிலான செயற்பாடாகவும் 8-9 செயற்திட்டம். இப்ப பார்க்க போறோம் இதுல நாங்கள் இந்த நேரம் கதைச்சு கொண்டிருந்தது என்ன, இந்த பிரச்சனைகள் விவசாய அறுவடை, அதாவது நாங்கள் விவசாய நடவடிக்கை செய்த பின்பு எங்களுக்கு இந்த அறுவடை நுகர்வோரை சென்றடைகின்ற வரை ஏற்படுகின்ற பாதிப்புகளை நாங்கள் பார்த்த நாங்கள். ஏன் உங்களுக்கு தெரியாண்டாதாப்பா இப்படி பாதிப்புகள் ஏற்படுதுன்னா நாங்கள் இதை பார்த்த நாங்கள் இல்ல. என்ன செய்ய போற நீங்கள் இத 8-9 மாணவர்கள், அதாவது 8 இருக்கிற குறிப்பாக உங்களை தான் பிள்ளைகள், 8 இருக்கிற நீங்கள் செயற்திட்டம் ஒரு பிரச்சனை உண்ட இனம் கண்டுட்டீங்க. அதுதான் இப்ப நாங்கள் இதை பார்த்தது. எதிர்கொண்ட இந்த பிரச்சனைய எவ்வாறு நாங்கள் தீர்த்து கொள்ளலாம், எவ்வாறு நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். ஏற்கனவே நீங்கள் பார்த்த நீங்கள் நீர்க்குழாய் சொட்டு போடுகின்ற பொழுது, நீர் சிந்துகின்ற பொழுது, சேர்த்து தர ரீதியாக தொழில்நுட்பத்தில் பார்த்த நீங்கள் அவற்றை எவ்வாறு